அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். சவுந்தரம் அவர்கள் எழுதிய தனக்கு வந்தால் தெரியும் என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். இந்த சிறுகதை நாத்தனார் பிரச்சனையை பற்றிய கதை. இந்த கதை 1945 வெளிவந்த ஒரு கதை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். ரகுநாதன் அலுவலகத்திலிருந்து வந்து சட்டையை கழற்றி கொண்டிருந்தான். அண்ணா, நான் கேட்டதை வாங்கிட்டு வந்தியா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் தங்கை விமலா. என்ன கேட்ட? ஏதோ நூல்னு சொன்னியே, அதுதானே? என்ன கலர் கேட்ட? எனக்கு மறந்தே போயிருச்சு. நாளைக்கு அவசியம் ஞாபகப்படுத்து, கலரையும் எழுதி கொடு, மறக்காம வாங்கிக்கிட்டு வரேன் என்றான் ரகுநாதன். ஆமா, உனக்கு நான் சொன்னா ஞாபகம் இருக்குமா? அதுவே அவ சொல்லியிருந்தா உடனே வாங்கிக்கிட்டு வருவேன். முகத்தை தூக்கி வைத்து கொண்டு போனாள் விமலா. விமலா, நீ கேட்டு நான் என்ன வாங்கி தரல? ஏதோ இன்னைக்கு மறந்து போய் வந்துட்டேன்னா அதை போய் பெருசுப்படுத்துறியே என்றான் ரகுநாதன். சரி, வரும்போது வாங்கிட்டு வர மறந்துட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஜாக்கெட் துணிகள் வாங்கணும், ஜவுளி கடைக்கு போகலாம், வர்றியா என்று கேட்டாள் விமலா. இல்லை விமலா, இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, இப்போ வர முடியாது, நாளைக்கு நாம் அவசியம் போகலாம் என்றான் ரகுநாதன். நான் சொன்னாலாம் நீ வருவியா? ஜானகி வந்து சினிமாவுக்கு போகணும்னு இப்போ கூப்பிட்டா போதும், உடனே கிளம்பிடுவேன் என்று விமலா சொல்லி கொண்டிருந்த போதே அதை கேட்டுக்கொண்டே கையில் காப்பியுடன் உள்ளே வந்தாள் ஜானகி. அங்கே விமலாவை கண்டதும், என்ன சினிமாவுக்கு போகணுமா என்று கேட்டாள் அவள். ஆமா, அண்ணா சினிமாவுக்கு போக போறானா, நீயும் கூடப்போ என்று படபடப்பாக சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டாள் விமலா. விமலா போனதும் ஜானகி, என்னங்க விமலா ஒரே கோபமா இருக்காளே என்றாள். எல்லாம் ஒன்னால வந்ததுதான் என்றான் ரகுநாதன். என்னால என்ன வந்தது? நான் தான் உங்களை கோவிச்சுக்க சொன்னேனா? நீங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா நானும் உங்ககிட்ட கோவிச்சுக்குவேன் என்றாள் ஜானகி. அம்மா தாயே, வேணாம்மா, கோவிச்சுக்காத. இந்த பெண்களே இப்படித்தான், ஒன்று இல்லாததுக்கெல்லாம் கோபம் அழுகை எல்லாம் உங்களுக்கு வந்துடுது என்று அழுத்து கொண்டான் ரகுநாதன். பெண்களை கண்டு பயப்படுறவங்க எதுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கோபத்துடன் கேட்டாள் ஜானகி. பெண்களை பார்த்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பயப்படலை, ஆனா கல்யாணம் ஆன பிறகுதான் பயப்பட வேண்டியிருக்கு. ஆமா ஆமா, நீங்க ரொம்ப தான் பயப்படுறவங்க, போங்க, விமலாவுக்கு இப்ப என்ன கோபம் என்று கேட்டாள் ஜானகி. நான் ஆபீஸுக்கு போகும்போது ஏதோ கலர்ல நூல் வாங்கிக்கிட்டு வர சொன்னா, வாங்கிட்டு வர மறந்துட்டேன். இப்ப வந்து ஜாக்கெட் துணி வாங்க கடைக்கு போகலாம் வாரியான்னு கேட்டா. ஏற்கனவே நீயும் ஏதோ துணிகள் வாங்கணும்னு சொல்லி இருந்தியா, அதனால எல்லாருமா சேர்ந்து நாளைக்கு போகலான்னு சொன்னேன். அதுக்குள்ள அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நீதான். விமலா முன்னெல்லாம் இப்படி இருந்ததே இல்லை, நீ வந்ததுலேருந்து தான் இப்படி நடந்துக்கிறான். நீ வந்ததால எனக்கு அவ மேலே இருந்த பாசம் குறைஞ்சு போயிருச்சுன்னு அவன் நினைக்கிறான். எல்லாம் கொஞ்ச நாள் போனால் அவளுக்கு தெரியும். ஆனால் அது வரைக்கும் நீ தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும் என்று கெஞ்சும் குரலில் சொன்னான் ரகுநாதன். இவ்வளவுதானே? என்னவோ ஏதோன்னு நான் பயந்தே போயிட்டேன். ஏன் இன்னைக்கு கடைக்கு போக முடியாதா? இல்லை ஜானகி, இன்னைக்கு ஒருத்தரை பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டேன். இப்போ உடனே நான் புறப்பட்டு போகணும், நாளைக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டான் ரகுநாதன். அன்று இரவு விமலா ஒருவரோடும் கலகலப்பாக பேசவில்லை. சாப்பிட்டதும் தலையை வலிக்கிறது என்று சாக்கு சொல்லிவிட்டு படுக்க சென்று விட்டாள். மறுநாள் சாயங்காலம் ஜானகி விமலாவை பார்த்து, விமலா ட்ரெஸ் பண்ணிக்கோ, உங்க அண்ணன் வந்ததும் நம்ம ஜவுளி கடைக்கு போகலாம், நேற்று ஜாக்கெட்டுக்கு துணி வாங்கணும்னு சொன்னியாமே என்றாள். ஆமா, நான் ஒன்றும் கடைக்கு வரல, நேற்று நான் கூப்பிட்டப்போ அண்ணாவுக்கு வர முடியல, இன்னைக்கு உனக்கு துணி வாங்கணும்னது வர முடியுதாக்கும், எனக்கு ஒன்றும் கடை தெரியாம இல்லை, நானே போய்க்கிறேன் என்றாள் விமலா. என்ன விமலா, உனக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது?
நேத்து உங்க அண்ணாவுக்கு வர சௌகரியப்படல. நேத்து சாயந்தரம் வேறு யாரையோ பார்க்க போகணும்னு சொல்லி போயிட்டாரு. இன்னைக்கு நாம போனா என்ன? நீ ஒன்று எனக்கு சமாதானம் சொல்ல வேண்டாம். எனக்கு வேண்டியதை நானே போய் வாங்கிக்கிறேன் என்றபடி அங்கிருந்து போய்விட்டாள் விமலா. விமலா, நான் ஒன்றும் குற்றமாக சொல்லலை. நீ இப்போ வர்றதா இருந்தா வா, நாம் போவோம் என்றாள் ஜானகி. நான் வர்றதா இருந்தா தானே வரணும், நான் வரல என்று முறைத்து கொண்டாள் விமலா. ஜானகியும் விமலாவும் இப்படி தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ரகுநாதன் மாடியிலிருந்து இறங்கி வந்தான். என்ன, கிளம்பியாச்சா என்று கேட்டான். அது என்னவோ எனக்கு தெரியாது, விமலா வரலங்கிறா. நானும் வரல என்றாள் ஜானகி. என்ன விமலா, நேத்து நான் வரலேன்னு கோவமா என்று கேட்டுக்கொண்டே கீழே வந்தான் ரகுநாதன். எனக்கு என்ன கோவம், நேத்து நான் கூப்பிட்டப்போ உனக்கு வேலை இருந்தது, இன்னைக்கு அண்ணி கூப்பிட்டதும் உனக்கு வேலை இல்லை. நான் உங்க கூட வந்தா அன்னிக்கு சங்கடமாயிருக்கும் போல இருக்கு, அதனால தான் அவ வர்றதா இருந்தா வான்னு சொல்றா, அதனால நான் வரப்போறதில்ல என்றாள் விமலா படபடப்பாக. நீ ஏன் அவகிட்ட அப்படி சொன்ன என்று ஜானகி மீது பாய்ந்தான் ரகுநாதன். நான் சாதாரணமா தாங்க சொன்னேன், அது அவளுக்கு குற்றமா தெரியுது, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்றாள் ஜானகி. ரகுநாதனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன விமலா, சாதாரணமா பேசினா கூட நீ இப்படி கோவிச்சுக்கிறியே, நீ என்ன குழந்தையா என்றான் அவள் அருகில் வந்து. ஆமா, உனக்கு அவ பேச்சு எப்பவும் சாதாரணம்தான், நான் தான் கோவக்காரி என்று சொல்லும்போது விமலாவுக்கு அழுகை வந்துவிடும் போல் இருந்தது. மெல்ல அவளை சமாதானப்படுத்தினான் ரகுநாதன். அன்றைக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்தியும் விமலா கடைக்கு வர மறுத்துவிட்டாள். அப்புறம் நாலு நாள் கழித்து விமலாவின் இஷ்டப்படி எல்லோரும் கடைக்கு போய்விட்டு வந்தார்கள். இதே மாதிரி ஜானகி வந்ததிலிருந்து விமலாவுக்கு அடிக்கடி கோபம் வந்து விடுகிறது. திடீரென்று ஒருவருடனும் பேச மாட்டாள், சாப்பிட மாட்டாள். ஜானகி கொஞ்சம் சொல்லி பார்ப்பாள், அதை விமலா லட்சியம் செய்ய மாட்டாள். சரி, அவளாவே கொஞ்ச நேரத்தில் சரியாயிருவா என்று ஜானகி பேசாமல் இருந்து விடுவாள். விமலாவுக்கு கோபம் இல்லாமல் இருந்தால் ரகுநாதன் ஆபீஸிலிருந்து வந்ததும் அண்ணா என்று குதித்து கொண்டு ஓடி வருவாள். கோபமாக இருந்தால் அவளுடைய அறையில் போய் தலைவலி என்று படுத்து கொண்டு விடுவாள். ரகுநாதன் அவள் அறைக்கு சென்று, என்ன விமலா தலைவலிக்குதா என்ன என்று கேட்டுக்கொண்டே அவளுடைய நெற்றியை தொட்டு பார்ப்பான். அதற்கு அவள், என்ன பத்தி உனக்கு என்ன கவலை, என்ன இங்கே யார் கவனிக்க போறாங்க, உனக்கு எப்பவுமே அவதான் வசதி என்று அழ ஆரம்பித்து விடுவாள். ரகுநாதனின் தங்கை விமலா நல்ல அழகி, நன்றாக படித்தவள் கூட. முன்கோபம் கொஞ்சம் அதிகம். சில சமயங்களில் ஜானகியிடம் அவள் மிகவும் பிரியமாக இருப்பாள். விமலாவுக்கு நல்ல வரனாக பார்த்து கொடுத்து விட வேண்டும் என்று ரகுநாதன் மும்முரமாக தேடிக்கொண்டிருந்தான். விமலாவின் அதிர்ஷ்டம் அவளுக்கு நல்ல வரனாக கிடைத்துவிட்டது. மாப்பிள்ளை சங்கரனுக்கு நல்ல வேலை, 200 ரூபாய் சம்பளம். விமலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ரகுநாதன் நிறைய சீர்வகைகள் செய்து தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். விமலா புகுந்த வீட்டுக்கு வந்து 1 மாதமானது. சங்கரன் அவளிடத்தில் மிகவும் பிரியமாக இருந்தான். அவனுடைய தாயும் அவளிடம் மிகவும் பிரியமாக இருந்தாள். விமலாவின் நாத்தனார் சரசுவுக்கு 16 வயது, இன்னும் கல்யாணமாகவில்லை. அவள் மாத்திரம் ஒரு தினுசாக இருந்தது போலிருந்தது விமலாவுக்கு. எங்கே போனாலும் விமலா, சரசு, சங்கரன் மூவருமே போவார்கள். ஒரு நாள் சரசு ஒரு சிநேகிதி வீட்டுக்கு போயிருந்தாள். அந்த சமயத்தில் சங்கரன் வந்து, விமலா நம்ம சினிமாவுக்கு போவோமா என்று கேட்டான். ஆனா சரசு இப்ப வீட்டில் இல்லையே என்றாள் விமலா. அதற்குள் அவன் அம்மா, சரசு அப்புறம் பார்த்துக்குவா, நீ அவனும் இன்னைக்கு போய் படம் பார்த்துட்டு வாங்க என்று விமலாவிடம் சொன்னாள். விமலாவும் சங்கரனும் சினிமாவுக்கு போய்விட்டு திரும்பி வந்ததும் சரசு அவர்களுடன் பேசவே இல்லை. விமலாவுக்கு காரணம் புரியவில்லை, அவளும் பேசாமல் இருந்து விட்டாள். மறுநாள் காலை விமலா மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தாள். ஹாலில் சரசு அழுது கொண்டே அம்மாவிடம் ஏதோ பேசுவது கேட்டது. அம்மா, அண்ணாவை பாத்தியா, முன்னெல்லாம் சரசு சரசுன்னு எவ்வளவு அன்பா கூப்பிடுவான், இப்ப பாத்தியா ஒரு தடவை கூட அப்படி அவன் கூப்பிடுறதில்ல, அவதான் அவனுக்கு வசதியா போயிட்டா. நேத்து நான் இல்லாத சமயமா பார்த்து சினிமாவுக்கு கூட்டிட்டு போயிருக்கான்.
எனக்கு என்ன சினிமாவுக்கு போக தெரியாதா? அண்ணி வந்ததிலிருந்து அண்ணன் வேறு தினசா மாறிட்டான் என்று தன்னுடைய தாயிடம் சொல்லி கொண்டிருந்தாள் சரசு. அதற்கு அவளுடைய தாய், போடி பைத்தியமே, அண்ணாவாவது மாறுறதாவது, நீ நேத்து எங்கேயோ போயிட்ட, அவளை அழைச்சிக்கிட்டு போக சொல்லி நான் தான் சொன்னேன், நீ வேணும்னா இன்னைக்கு போயிட்டு வாயே என்றாள். விமலாவுக்கு தூக்கி வாரி போட்டது. தானும் தன்னுடைய அண்ணி வந்ததும் தன்னுடைய அண்ணனை பற்றி நினைத்ததெல்லாம் இப்போது அவளுடைய நினைவுக்கு வந்தது. நம்முடைய கணவர் நம் மீது ஆசையாக இருப்பது போல்தானே அண்ணாவும் இருந்திருப்பான். நமக்கும் சரசுவுக்கு இருப்பது போல் அம்மா இருந்திருந்தால் நிலைமை அவ்வளவு மோசமாக இருந்திருக்காது என்று அவள் தனக்குத்தானே உணர்ந்து கொண்டாள். அப்போது கல்யாணமாகி அவள் தன் கணவனுடன் ஊருக்கு வரும்போது அண்ணி ஜானகி நெற்றியில் குங்குமமிட்டு கண்களில் நீர் ததும்ப, விமலா போற இடத்துல சமத்தா இரு, உன்னுடைய முன்கோபத்தை விட்டுரு, அடிக்கடி கடிதம் எழுது என்று சொன்னது விமலாவுக்கு ஞாபகம் வந்தது. அவளுக்கு உடனே ஜானகியை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. அந்த சமயத்தில் கண்ணை துடைத்து கொண்டே சமையலறையிலிருந்து வந்த சரசு விமலாவை பார்த்ததும், ஏன் நேத்து உங்களுக்கு சரசுன்னு ஒருத்தி இருக்காங்கிற நினைவே வரலையா என்று வள்ளென்று விழுந்தாள். விமலா அதை கேட்டு கழுக்கென்று சிரித்தாள். நான் கோபமா பேசினா நீ சிரிக்கிற, என்னை பார்த்தா அவனுக்கு சிரிப்பு வருதா என்றாள் சரசு கோபமாக. இல்லை சரசு, உனக்கும் கல்யாணமாகி நீயும் புகுந்த வீட்டுக்கு போனா அப்போ தெரியும் நான் ஏன் சிரிச்சேன்னு என்றாள் விமலா. கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.